வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கை நாம் உறவு கொண்டிருக்கின்ற நபர்களினால் சுமையாக மாற்றப்படுவது உண்டு. அது எந்த உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், ஏன் தாய் தந்தையாக கூட இருக்கலாம். சில சமயங்களில் நாம் அதிக சுமையாக இந்த ஒரு நபர் நம்மை படுத்துகின்ற பாடு என்று நினைக்க தோன்றுகின்ற வகையில் இருக்கும் எல்லோர் வாழ்க்கையிலும். அப்போ அப்படி இருக்கிற போதுதான் நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் ஒரு விரக்தி வெறுப்பு தோன்றுகின்றது. அதை தாங்க முடியாதவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். தற்கொலை அதற்கு தீர்வல்ல, வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான், இறந்து விடுவதற்கல்ல, தற்கொலை செய்து கொள்வதற்கல்ல. பயமும் கவலையும் கோழைத்தனம் ஒரு வீரம் என்பதே நாம் நமக்கு ஏற்படுகின்ற அனுபவங்களை தாண்டி செல்வதுதான் வீரம். அந்த அனுபவங்களிலே மூழ்கடிக்கப்படுபவர் அல்ல வாழ்பவர். வாழ்கின்றேன் என்று சொல்லுபவர் எல்லாவற்றையும் தாண்டி செல்லுகின்ற துணிச்சலும் வீரமும் உடையவர் என்ற பொருள். அப்படி தாண்டி செல்ல வேண்டுமானால் நாம் அதைவிட ஒரு இன்ச்சாவது உயரமாகணும். என்ன நிகழ்கின்றதோ அந்த நிகழ்வை விட நம்முடைய உயரம் அதிகமாக இருக்க வேண்டும். எந்த நபர் அதை நம்முடைய உயர்வை தடுக்கின்றாரோ அவரை தாண்டி கொஞ்சம் வளர வேண்டும். எவ்வளவுதான் சுமையாக இருந்தாலும் மூச்சு பிடிச்சு தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சா தூக்கிட்டு போக முடியும். அதுதான் வீரம் என்பது. வாழ்க்கை நிகழ்வுகளில் அவ்வாறு சிலர் வந்து அமைந்து விடுவார்கள். அது எந்த உறவாவது? அதை எப்படி நாம் தாண்டி செல்வது என்றால் அதற்குத்தான் ஆன்மீக கல்வி பெரிதும் உதவும். இங்க வந்து நம்ம பிரம்மஞானம் பயின்றிருக்கிறார்கள். பிரம்மஞானம் பயின்றிருக்காங்க, ஆன்ம தத்துவங்கள் பயின்றிருக்கின்றார்கள். நாம் இந்த பொருளை பலவிதமாக பார்க்கலாம், பலவிதமாக அது இருப்பதை தெரிந்து கொள்ளும் போதுதான். இந்த உடல் நாம் அல்ல என்று நாம் சொல்லி வருகின்றோம். சொல்லி வருவது மட்டுமல்ல, அதுதான் நிச்சயம். இந்த உடல் நாம் அல்ல. சரி, உடல் மட்டும்தானா, மனமும் நாம் அல்ல. இன்னும் கொஞ்சம் போனா உயிரும் நாம் அல்ல. இந்த மூன்றையும் தாண்டி கொண்டிருக்கின்றது ஆன்மா, அதுதான் நாம். இப்ப இந்த நான்கு பகுதிகளில் ஆன்மா தான் நாம் என்பதை நாம் புரிந்து கொண்டார், இங்க இருக்கிற எல்லாருமே ஆன்மாதான். இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம் கல்லூக்கியெல்லாம் கூட. சமூக மொழியிலேயே ஒரு நல்ல ஆத்மா அப்படின்னு சொல்றோம். ஆத்மாவை பற்றிய அறிவு தெரிந்தா சொல்லுகிறோம், இல்லை பழக்கத்தில் சொல்லுகின்றோம். ஆனால் இங்க ஆன்மீக கல்வியில் உங்களுக்கு ஆன்மா என்பது எது என்பதை தெள்ள தெளிவாக புரிய வைக்கும் வகையில் உதாரணங்கள் கூறி உணர்த்தப்படுகின்றது. இப்படி நாம் எதிரில் இருப்பவர்கள் எல்லாம் நம்முடைய பிரதிபிம்பங்களாக இருக்கிறார்கள். நம்முடைய ஆன்மா எதுவோ அதுவே தான் அதுவும். ஆன்ம நிலையில் எந்த வேறுபாடும் இல்லை. வேறுபாடுகள் எல்லாம் அது உயிரான பிறகு
இயக்கத்தில் இயக்க வேகத்தில் வேறுபாடு. அதை இயக்குகின்ற மனமாக வேறுபாடு. மனம் கர்மேந்திரியங்களாக ஞானேந்திரியங்களாக வேறுபாடு. இப்படித்தான் அந்த வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக் கொண்டே வந்து ஆயிரக்கணக்கான வித்தியாசங்கள் இருக்கின்றன, நம்முடைய நிம்மதியை குலைக்கின்றன. டிஸ்கிரிமினேஷன் ஒன்லி ஸ்பாயில்ஸ் அவர் மைண்ட் மென்டாலிட்டி. அப்ப இந்த வேற்றுமை பாராட்டாத மனம் நமக்கு உண்டானால், அல்லது மனதை வேற்றுமை பார்க்கும் கருவியாக வைத்திராமல் ஆன்ம நிலையை உணர்கின்ற அறிவாக நாம் உயர்த்தி கொண்டால், வேறுபாடுகளும் இல்லை, மன நிம்மதி குலைவும் இல்லை. அப்போது அந்த உறவு, யாரோடு உறவு கொண்டிருக்கிறோமோ, என்ன உறவு கொண்டிருக்கிறோமோ, அந்த உறவு சுமையாக இருக்க குடும்ப பாரம் என்ற ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஏன் பாரமாக இருக்கிறது? சுமையாக நாம் கருதுவதால் அது பாரமாக இருக்கிறது. இங்கே சுமை என்று சொல்வதோ அல்லது பாரம் என்று சொல்கின்ற வார்த்தையோ நம்முடைய சுழற்சி விரைவில், நம்முடைய மன இயக்கத்தில் ஈடு கொடுத்து போகக்கூடியவர்கள் இல்லாமல் வேறு ஒருவர் நம்முடைய அருகாமை நெருக்கமாக இருந்து நம்மை திசை மாற்றும் போது நமக்கு அது சுமையாக இருக்கிறது. உங்களுக்கு புரிகின்ற மாதிரி சொல்ல வேண்டுமானால், நாம் எதை விரும்புகிறோமோ அதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். நாம் எதை புரிந்து கொள்கிறோமோ அதை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நான் இப்போது சொல்வது கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, எந்த உறவாக இருந்தாலும், அண்ணன் தம்பியாக இருந்தாலும், சகோதர சகோதரியாக இருந்தாலும், அப்பா அம்மாவா இருந்தாலும், எல்லா இடத்துலையும் இந்த அலை இயக்கத்துல மோதுதல் தான் நாம பார்க்க முடியுது. யாருக்காவது இந்த பிரதிபலித்தல் என்பதோ அல்லது சிதறுதலோ கவனத்தில் இருக்கின்றதா? இரண்டு நபர்கள் ஒன்று கூடும் போது அவருடைய எண்ணங்கள் மோதும், சிதறும், பிரதிபலிக்கும். அதுக்கப்புறம்தான் ஊடுருவோம், ஊடாடும். முதிர்ந்த நிலையில் ஊடுருவி ஊடாடுகின்ற நிலை வந்தால்தான் சுமூகமான உறவு, அது மிக லேசாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இந்த முதல் மூன்று நிலைகளில், மோதுகின்ற நிலையிலும், சிதறும் நிலையிலும், பிரதிபலித்துகின்ற நிலையிலும் அவ்வளவு சுமூகமாக இருக்காது. அப்போ அவர் வேறு போய் பார்க்கணுமேனு கனமா இருக்கு, நினைக்கிற போதே பயமா இருக்கு. அவர் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு எப்படிறப்பா வெளியே வந்துட போறோம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அவ்வளவு கருத்து மோதல்கள். இயற்கை தானே இது, மன அலைகள் மோதத்தானே செய்யும். மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவல், ஊடாடல் என்ற அலை இயக்கங்களை எதற்காக படித்தீர்கள்? அதை வாழ்க்கையில் உணர வேண்டாமா? வாழ்க்கை நிகழ்வுகளில் அதை பொருத்தி பார்க்க வேண்டாமா? பொருத்தி பாருங்கள். அப்போ இப்போ இதை, இந்த அனாலிசிஸ் நமக்கு தெரிஞ்சாவே, ஓ இப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கு. மோதுகிற போது உடனே நாமும் மோதி ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி வீசி விடாமல், ஓ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நடக்குது, அப்புறம் அதில் கொஞ்சம் சிதறிடும், அதுக்கப்புறம் பிரதிபலிக்கும், பிரதிபலிக்கிற போதே நம் சந்தோஷம் வந்துவிடும். அதுக்கப்புறம் ஊடுருவும் போது இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும், ஊடாடல் புரியும் போது ஆனந்தமாக இருக்கும். இதுதானே வாழ்க்கை. இந்த கோணத்தில் நீங்கள் பார்க்கும் போது எந்த ஒரு சுமையாக இருக்கும், எது பாரமாக இருக்கும், எது வருத்தத்தை உங்களுக்கு தரும், ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். எந்த உறவும் சுமையாக இருக்க போவதில்லை, இந்த உண்மை உணர்ந்தவர்களுக்கு. நான் இந்த உடல்
அல்ல, இந்த மனம் அல்ல, இந்த உயிர் அல்ல, நான் ஆன்மா. என் எதிரில் என்னை தடை செய்து கொண்டிருப்பவர்கள், எனக்கு முட்டுக்கட்டையாக இருப்பவர்களும் அதே ஆன்மாதான் என்பதை உணரும் போது இந்த தடைகள் எல்லாம் நீங்கி உறவில் உள்ள விரிசல்கள் எல்லாம் சீர் செய்யப்பட்டு மிகவும் நேர்த்தியான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இது ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அது இந்த மனவளக்கலையில் வந்து மனதை வளப்படுத்துகின்ற கலை என்று சொல்கிறோம். மனம் வளமாக வேண்டும். எப்படி வளமாகிறது? மனதை வளப்படுத்தினா என்னவாகும்? அது ஆன்மாவாகும். ஆன்மா வச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆன்மாதான் நான் என்ற உணர்வோடு நீங்க மனசுல இருந்தாலும் சரி, உயிரில் இருந்தாலும் சரி, இல்ல புற உலகத்தில் இருக்கின்ற பொருள்களோடு ஒட்டி கொண்டு இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் உள்ளுணர்வு ஆன்மா என்ற உணர்வு, அதனோடு நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு கலெக்டர், அவர் ஆபீஸ்ல இருக்கிற போது மட்டும் கலெக்டரா, இல்ல வெளியே எங்க புறப்பட்டாலும் அவர் எந்த இடத்துல நின்னாலும் அவர் கலெக்டர் சொல்லுவாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் கலெக்டர் கலெக்டர் தானே. அப்படித்தான் வாழ்க்கையில் உங்கள் இடத்தை கண்டுபிடித்து அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் இடம் இந்த நாளில் எது? உடலா, மனமா, உயிரா, ஆன்மா? இந்த நாளில் எந்த இடத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை கண்டுபிடித்து எந்த இடம் வசதியாக இருக்குமோ அங்கு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். உடலாக இருந்தால் நிச்சயம் பிரச்சனை தான், மோதுதல் அதிகமாக இருக்கின்ற இடம். மனமாக இருந்தால் சிதறும், நிறைய சிந்திப்போகும், நிறைய நஷ்டங்கள் ஏற்படும், கஷ்டங்கள் ஏற்படும், பிரதிபலித்தல் என்ற நிலைக்கு வந்தால் கொஞ்சம் பரவாயில்ல, முன்ன மாதிரி அவ்வளோ கஷ்டப்படலை அப்படி சொல்லலாம். ஆனால் ஆன்மாவாக நம்மை உணர்ந்து கொண்டால் ஒரு கஷ்டமாக ஆனந்தமாக நமக்கு தடையாக இருப்பவர்கள், நம்முடைய கருத்துக்கு மாற்று கருத்து உடையவர்கள், நமக்கு விரோதமாக இருப்பவர்கள், அவர்கள் எல்லாம் பார்த்து நமக்கு கருணை தான் வருமே தவிர பகைமை வராது. அன்பும் கருணையுமாக நாம் இருக்கும்போது வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். யாருமே எதிர்த்து நம்மை மோதுவதற்கு யாருமே தயாராக இருக்க மாட்டார்கள். எல்லோருமே நம்மை பிரதிபலிப்பார்கள். ஆனந்த வாழ்க்கை என்பது அதுதான். அன்பானவர்களே, இதை மிக ஆழ்ந்து சிந்தித்து புரிந்து கொண்டு வாழ்க்கையில் கடைபிடித்து உணர்ந்து கொண்டு உணர்வோடு வாழ தலைப்பட்டால் சொர்க்க வாழ்க்கை, ஆனந்த வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை நினைவுறுத்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம், வாழ்க வளம். அடுத்த நிகழ்வு போகலாம்.